வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அருண் பிரசாத் மோகன். சிறுவாணி சிறுவாணியும் கோயம்புத்தூர் பிரித்து பார்க்கவே முடியாது, ஏன்னா சிறுவாணி இன்றைக்கும் வந்து கோயம்புத்தூரோட உயிரினாடியாக இருக்குது. ஆனால் இந்த சிறுவாணி இன்னிலேருந்து சரியாக 100 வருஷத்துக்கு முன்னே கோயம்புத்தூரில் கிடையாது. கோயம்புத்தூர் மக்கள் சிறுவாணி தண்ணியை குடித்ததும் கிடையாது. அப்புறம் எங்கேருந்து வந்துச்சு இந்த சிறுவாணி, எப்படி வந்துச்சு இந்த சிறுவாணி, இதுக்கு எத்தனை தக் லைஃப் இருக்குது, இதில் எத்தனை இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான சிறுகதைகள் இதுக்குள்ளே அடங்கியிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் முழுசாக பார்த்துருவோம். சிறுவாணி தண்ணியை நீங்கள் குடிக்கிறீங்கன்னா இந்த கதை தெரியாமல் இருக்கக்கூடாது. நீங்கள் கோயம்புத்தூர்காரராக இருந்தால் அதனால் கண்டிப்பாக ஷார்ட்டாக தான் சொல்லியிருக்கேன், முழுசாக பார்த்துருங்க. வாங்க உள்ள போகலாம். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1929 April 29 அங்கே நிறைய மக்கள் பைப்புக்கெல்லாம் வந்து பூவெல்லாம் போட்டு பயங்கரமாக சாமி கும்பிட்டு ஆரத்திலாம் காப்பிட்டு பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா அன்னைக்கு சிறுவாணி வந்து கோயம்புத்தூருக்கு வந்தனா. மொத்தமாக 110 பைப் கோயம்புத்தூர் மொத்தத்துக்கும் சேர்த்து, கோயம்புத்தூர் மொத்தத்துக்கும் சேர்த்து 110 பைப். அதில் 6 கனெக்ஷன் மட்டும் ரேஸ் கோர்ஸில், ஏன்னா அங்கே கலெக்டர் இந்த மாதிரி நிறைய முக்கியமான ஆளுகள் இருக்கிறனால அங்கே ஒரு 6 கனெக்ஷன். இதுதான் சிறுவாணி வந்து உள்ளே வந்தனாங்க. இது எப்படி வந்துச்சு, இது எப்படி சாத்தியமாச்சு, எங்கிருந்து வந்துச்சு சிறுவாணி, எங்கிருந்து புறப்படுது, எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். August 25 1889 SP நரசிம்மலு நாயுடு அப்படிங்கிறது தான் அவரோட லெக்சர் ஒன்றில் பேசிட்டு இருக்கும்போது சிறுவாணி ஹில் முக்குத்தி ஃபால்ஸ் பற்றியெல்லாம் பேசி அங்கேருந்து தண்ணி கொண்டு வரது பற்றி அவர் வந்து ஒரு ப்ரப்போசல் மாதிரி சொல்ல ஆரம்பித்தார். இது சொன்னதோடு மட்டும் அவர் நிறுத்தலை, இதுக்காக இந்த முக்குத்தி ஃபால்ஸ் சிறுவாணி ஹில்ஸ் எல்லாத்துக்கும் போய், அது ரொம்ப கஷ்டம், ஏன்னா அது வந்து கிட்டத்தட்ட அப்படிலாம் ரிசர்வ் ஃபாரஸ்ட், இப்போவும் அப்படி தான், கிட்டத்தட்ட டைகர்ஸ் இருக்கும், எலிஃபென்ட்ஸ் இருக்கும், நிறைய டெங்கு பரப்பக்கூடிய மஸ்கிட்டோஸ், நிறைய விஷயங்களை அவர் தாண்டி போனேன். ஏன்னா அது அந்தளவுக்கு டென்ஸ் ஃபாரஸ்ட்டாக இருக்கக்கூடிய பகுதி, அவ்வளோ ட்ரெக்கிங் எல்லாம் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ப்ரப்போசலை ரெடி பண்ணி அதை கலெக்டர்கிட்ட சப்மிட் பண்ணவும் செஞ்சார். இதுக்காக அவர் பல தடவை ட்ரெக்கிங் போயிருக்காரு, சிறுவாணி ஹில்ஸ்க்கும் சரி முக்குத்தி ஃபால்ஸ்க்கும் சரி. அவரோட பிளான் என்னென்னா, அந்த முக்குத்தி தண்ணீரை வந்து முக்குத்தி ஃபால்ஸ்லேருந்து வரக்கூடிய தண்ணீர் வந்து நொய்யலாறு கூட இணைச்சிடணும் அப்படிங்கிறது தான் அவரோட பிளான். இவர் யாருன்னா, ஒரு ஜேர்னலிஸ்ட், லேண்ட்லோட ஓரேட்டர், அதாவது பன்முகத்தன்மை கொண்டவர். ஒரு இவரோட முயற்சி தான் எல்லாத்துக்குமே ஆரம்பம்னு சொல்லலாம். சிறுவாணியில் ஒரு ப்ராஜெக்டுக்கான ஆரம்பமே திரு எஸ்பி நரசிம்மன் நாயுடுனால ஆரம்பிக்கப்பட்ட அந்த லெக்சரும் முதல் ப்ரப்போசலும் தான். பட் அதுக்கப்புறமா கூட நிறைய ப்ராஜெக்ட்ஸ், கோயம்புத்தூர் வந்து ரொம்ப ட்ரையான ஒரு பகுதியாக இருந்துச்சு. தண்ணி வளம்னு வரும்போது சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் நீர் வளம் இல்லாத ஒரு பகுதியாக இருந்துச்சு. ஏன்னா நீர் ஒரு இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துலேருந்து இன்னும் மக்களுக்கு அதை கொடுக்கறதுக்கான வழிவகைகள் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஏன்னா அப்போ எலக்ட்ரிசிட்டி கிடையாது, டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டியும் கிடையாது. நீங்கள் வந்து ஒரு லாரியில் ஏற்றி தண்ணியை கொண்டு போய் வீடு வீடாக சப்ளை பண்ண முடியாது, உங்களுக்கு பெரிய பவர் சப்ளைஸ் கிடையாது பம்ப் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற அளவுக்கு. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் தண்ணிக்காக நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணாங்க, தண்ணியை வந்து மக்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக. அதில் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து வெள்ளலூர் அணைக்கட்டிலிருந்து 1893 சித்திரைச்சாவடி இதுலேருந்து 1900 கொடுக்க நினைச்சது, முத்தனங்குளத்துலேருந்து 1901 கொடுக்க நினைச்சது, கிருஷ்ணம்பதி குளத்துலேருந்து 1908 கொடுக்க நினைச்சது, சங்கநூர்லூர்லேருந்து எடுக்க நினைச்சது, சிங்கநல்லூர்லேருந்து எடுக்க நினைச்சது. ஆனால் இது எல்லாமே பக்கா மாஸ் ஃபெயிலியர், ஒன்றும் கூட வேலைக்கு ஆகலை. ஏன்னா இதுக்கு எல்லாத்தையும் காரணமாக போனது நோ எலக்ட்ரிசிட்டி, நோ வெஹிக்கிள். அதுக்கப்புறமா நம்மளோட அடுத்த ஹீரோ என்ட்ரி திரு ரத்னசபாபதி முதலியார். இவர் வந்து முதல்ல கவுன்சிலர் ஆனார், அதுக்கப்புறமா கோயம்புத்தூர் கார்பரேஷனோட சேர்மன் ஆனார். 40 வருஷம் கழித்து அந்த ப்ராஜெக்டை திருப்பி கையில் எடுத்தார். அவருக்கு நல்ல இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துச்சு சென்னை மாகாணத்தில், அதாவது மெட்ராஸ் கான்ஸ்டியூன்ஸில் அவரோட முழு இதெல்லாம் காமிச்சு ஒரு பெரிய டீமையும் கூட்டிகிட்டு போய் அந்த இடத்துல நிறைய அனாலிசிஸ் எல்லாம் பண்ணினார். திருப்பியும் ப்ராஜெக்ட்ஸ் ப்ரப்போசலெல்லாம் பண்ண ஆரம்பித்தார். யாரா அந்த ரத்னசபாபதி முதலியார் அப்படின்னு கேட்டுறாரு நீங்கள் தயவு செஞ்சு. ஏன்னா நீங்கள் யாராக இருந்தாலும் சிஎஸ் ரத்னசபாபதி முதலியார் பேரை வந்து சொல்லாதவங்க இருக்க மாட்டாங்க. நம்ம கோயம்புத்தூர்காரங்க தான், நீங்கள் ஆல்ரெடி எத்தனையோ தடவை அவர் பேர் சொல்லியிருப்பீங்க. ஏன்னா நம்மளோட ஆரஸ்புரம், கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய ஆரஸ்புரம் வந்து அவர் பேரால் தான் அழைக்கப்படுது. ரத்னசபாபதி புரம் தான் ஆரஸ்புரம். ஸோ ஃபைனல் பிளான் என்னவா இருந்துச்சுன்னா, முக்குத்தி ஃபால்ஸ், பட்டையார், பாம்பார் இந்த மூணையும் சேர்த்து இணைச்சு ஒரு டேமில் வந்து சேர்த்து அந்த தண்ணியை கோயம்புத்தூருக்கு எடுக்கிறது தான் இதோட ஃபைனல் ப்ராஜெக்ட் பிளான். இதுக்காக கோலார் கோல்டு மைனில் வேலை பார்த்த ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான லேபர்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணி ஸ்மூத்தாக போயிட்டு இருந்த நேரத்தில் செம்ம மழை அடித்து அடியில் கட்டணம் எல்லாம் கரைஞ்சிட்டு ஓடிடுச்சு. அப்புறமா அடித்து பிடிச்சி ஒரு 2-3 வருஷம் திருப்பியும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபைனலாக 1929 முடித்தாங்க. அன்னைக்கு தான் அந்த பூ போட்டு சாமி கும்பிட்டது நம்ம நான் முதல் சொல்லும்போது சொன்னேன். இதில் என்னென்னா, சிறுவாணி தண்ணிக்கு நிறைய ஸ்பெஷாலிட்டிஸ் உண்டு. பேலன்ஸ்டு மினரல் கண்டென்ட், அதாவது மினரல் நம்ம சொல்லும்போது சொல்லுவோம் 2வது ஸ்வீட்டஸ்ட் வாட்டர் இன் வேர்ல்டு அப்படின்னு. ஆனால் ஆக்சுவலாக அந்த மாதிரி ஒரு விஷயம் கிடையாது, எங்கேயுமே அதுக்கான எந்த சான்றுகளும் இல்லை. அந்த மாதிரி எந்த கம்பெனியோ எந்த ஆராய்ச்சி நிறுவனமோ ஸ்வீட்டஸ்ட் வாட்டர் இன் வேர்ல்டுனு சொல்லிட்டு எதுவும் இது வரைக்கும் ரிசர்ச் பண்ணதுக்கான எந்த சான்றும் இல்லை. ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம சொல்லக்கூடிய கூட ஒரு சிலர் சொல்லுவாங்க சவுத் அமெரிக்கா இருக்குன்னு, ஒரு சில தீவுகள் இருக்கிறது தான் ஃபஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் இல்லை. ஆனால் நம்ம மனசாட்சிப்படி
சிறுவாணித்தினி இஸ் ஒன் ஆஃப் த ஸ்வீட்டஸ்ட் வாட்டர் இன் வேர்ல்டுங்கிறத நம்ம கண்டிப்பாக ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா அது அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும். இப்போ இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியாது, ஒரு 20 வருஷம் 30 வருஷம் மட்டும் குடிச்சவங்களுக்கு தெரியும் சிறுவாணித்தினி உண்மையிலேயே எப்படி இருக்கும்ட்டு. நீங்கள் ஒரு அலுமினியம் பக்கெட்டில் சிறுவாணித்தினி ஊற்றி வச்சிங்கன்னா கொஞ்ச நேரத்தில் அதில் இருக்கிற மினரல் கண்டென்ட்னால அந்த அலுமினியம் பக்கெட்டோட அந்த உள்கூடலாம் பார்த்தீங்கன்னா பச்சை நிறத்துக்கு மாற ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்தளவுக்கு கெமிக்கல் கண்டென்ட், கெமிக்கல் இன் சென்ஸ் மினரல் கண்டென்ட் வந்து அதில் அந்தளவுக்கு அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறமா குளோரின் கலக்கிறது, அப்புறம் இந்த தண்ணி இது கூட கலக்கி கலந்து விடுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டேஸ்ட்லாம் மாறிடுச்சுனாலும் சிறுவாணித்தனி சிறுவாணித்தனி தான். திரு ரத்ன சபாபதி அவர்கள் இறந்தப்போ கூட மக்கள் வந்து அவரோட பாதத்துக்கு அடியில் வந்து சிறுவாணி தண்ணியை வச்சு கும்பிட்டாங்க. ஏன்னா இந்த சிறுவாணி இல்லைன்னா இன்னைக்கு கோயம்புத்தூர் இப்படி இருக்குமாங்கிறது, இன்னைக்கு நம்ம பல ஆறுகள்லேருந்து நம்ம தண்ணியை உள்ளே கொண்டு வந்துட்டோம், அத்திக்கடவு அந்த மாதிரி நிறைய கிருஷ்ணா அந்த மாதிரி நிறைய திட்டங்கள் எல்லாம் இருந்தாலும் அன்னைக்கு தான் சூழ்நிலை நம்மளால ஒரு குளத்துலேருந்து கூட தண்ணி எடுக்க முடியல. அதை நான் ஏற்கனவே சொன்ன ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 ப்ராஜெக்ட் நம்ம ஊர்லேயே இருக்கிற முத்தனக்குளம் சிங்கநல்லூர் குளம் இதுலேருந்து தண்ணி எடுத்து மக்களுக்கு சப்ளை பண்ணுறது கூட முடியாமல் இருந்த சூழ்நிலையில் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்லாம் பண்ணியிருக்க போகிறதில்ல. ஸோ இந்த சிறுவாணினால தான் கோயம்புத்தூர் பூமாயிருக்கு. கோயம்புத்தூர் வந்து வளர்ந்ததுக்கு ஒரே காரணம் சிறுவாணி. இதில் ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா சிறுவாணி டேம் இருக்கிறது கோயம்புத்தூர்லேயே கிடையாது, அதாவது தமிழ்நாட்டிலே கிடையாது. சிறுவாணி டேம் இருக்கிறது என்னமோ கேரளாவில் தான். சிறுவாணி டேமுக்கான நீர்கள் உற்பத்தி ஆகிறதும் கேரளால தான். ஆனால் அன்னைக்கு இருந்த அரசாங்கங்கள் நல்லபடியாக இருந்தனால, அன்னைக்கு வந்து எல்லாமே பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டில் இருந்தனாலேயோ என்னவோ தெரியல, அந்த பீரியட்ல வந்து அங்கே கட்டுறதுக்கு அதாவது பணம் மொத்தம் பணம் மட்டும் வந்து அதுக்கான நிதி எல்லாமே வந்து தமிழ்நாட்டிலிருந்து போயிருக்கு. அதை வந்து கட்டித்தர வேலை எல்லாத்தையுமே வந்து அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. கேரளா கவர்மெண்ட் வந்து பார்த்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் உருப்படியான விஷயம் தான் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இன்றைக்கி கோயம்புத்தூர் இவ்வளோ ஃப்ளாரிஷ் ஆயிருக்கு. சிறுவாணி இல்லைன்னா கோயம்புத்தூரே இல்லைன்னு சொல்லலாம். அதுதான் உண்மையும் கூட. நன்றி. உங்கள் அருண் பிரசாத் மோகன். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து